தமிழ் முன்னணி ஹீரோக்களான அஜித், விஜய், சூர்யா இவங்களோட படங்களில் வில்லனாக நடிக்க தயாராக இருக்கிறதாக இப்போ விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதி கதைகளை தேர்வு செய்யறதுல தனக்குன்னு ஒரு பாணியவே வச்சிருக்காரு. விஜய் சேதுபதி தான் நடிக்கும் படங்களில் தன்னோட கேரக்டர் மட்டுமே முக்கியத்துவம் பெற வேண்டும் அப்படின்னு இல்லாமல் சக நடிகர் நடிகைகளோட கேரக்டருக்கு நடிக்க வாய்ப்பும் கொடுப்பாரு. அந்த வகையில் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணோம் அப்படிங்கிற படத்தில் தான் மௌனமாக இருந்து தன்னோட நண்பர்களை அதிகமாக பேசி நடிக்க வச்சாரு. அதே போல தான் ஹீரோவாக உயர்ந்த பிறகு ரம்மி அப்படிங்கிற படத்தில் இனிகோ பிரபாகரனுக்கு தன் நண்பனாக நடிக்க வாய்ப்பு கொடுத்தாரு. பின்னால புறம்போக்கு படத்துல ஆர்யா உடனையும், இறைவி படத்துல எஸ் ஜே சூர்யா, பாபி சிம்மாவோடையும் எல்லோருக்கும் சமமான கேரக்டர்ல நடிச்சாரு விஜய் சேதுபதி. இப்போ வட சென்னை படத்துல நடிச்சிட்டு வர்றாரு. மேலும் விஜய் சேதுபதி மாதவனோட சேர்ந்து விக்ரம் வேதா அப்படிங்கிற படத்திலையும், டிஆரோட கவன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சிட்டு வர்றாரு. மேலும் சில மல்டி ஹீரோ கதைகளை கேட்டுட்டு இருக்கிற விஜய் சேதுபதி சூர்யா நடிக்கும் ஒரு படத்தில் நடிக்கவும் சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. அதோட மேல்தட்டு ஹீரோக்களான அஜித், விஜய், சூர்யா படங்களாக இருந்தா வில்லத்தனமான வேடங்கள்ல நடிக்கிறதுக்கும் நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாராம் நம்ம விஜய் சேதுபதி. இவர்களையெல்லாம் அடையாளம் காட்டியது அம்மாதான். இன்றைக்கு ஒரு தலைமையை இவர்கள் அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு அதிமுகவுடைய நிலை. இறந்து விட்டார் என்ற காரணத்திற்காக யார் வேண்டுமானாலும் அவர் பெயரை எப்படி வேணாலும் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என்ற நிலை இப்போது வந்திருக்கிறது. அப்படி பார்க்கிற போது நேஷனல் ஃபிளாக் ஹேண்ட் அவுட் டு அவங்ககிட்ட கொடுத்தாங்களே, அதை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. ஆனால் நடக்கிற சம்பவங்களை பார்த்தால் அதற்கு சற்று சங்கடம் வரும் போல தெரிந்தது. அதற்கால் என் கடமையை நான் விலகி கொண்டேன். தீர்மானம் போட்டு கொடுக்கிறார்களா அல்லது போட்டு கொண்டு வர சொல்லுகிறார்களா என்பதை பார்க்க வேண்டும். நான் வழக்கமாகவே நிறைய பேசுவேன், நீங்கள் நிறைய கேட்டிங்கன்னா நிறைய பேசிடுவேன். அதற்கான நேரம் இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போதானே விலகு, நான் 5 நிமிஷம் ஆச்சு, இனிமேல் கேட்டு சொல்கிறேன்.